Hi, welcome to Simple Max. Hi students, in the video 11th Max, பயிற்சி 4.1 ல உள்ள 12வது கணக்கு பார்க்கலாம். கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. லோட்டஸ் என்னும் வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் ஒன் L இல் ஆரம்பித்து அல்லது S இல் முடிக்கும் வகையில் எத்தனை எழுத்துச்சரங்கள் உள்ளன. செகண்ட் ஒன் எல்லில் துவங்கவோ மற்றும் எஸ்ஸில் முடிக்கவோ கூடாத எழுத்து சரங்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா, நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகள் என்ன? LOTUS. ஓகேவா? இதை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு ஒன் எல்லில் ஆரம்பித்து அல்லது எஸ்ஸில் முடிக்கும் வகையில் எத்தனை எழுத்து சரங்கள் உள்ளனன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லையில் ஆரம்பிக்கிற எழுத்துக்களுக்கு கண்டுபிடிக்கணும், அடுத்து எஸ்ஸில் முடிக்கும் எழுத்துக்கள் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு எல்லில் ஆரம்பித்து எஸ்ஸில் முடிக்கும் கண்டுபிடிக்கணும், அதிலிருந்து எல்லில் ஆரம்பித்து அல்லது எஸ்ஸில் முடிக்கும் வகையில் உள்ள எழுத்துச்சரங்கள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எல்லில் ஆரம்பிக்கும் மொத்த எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லில் ஆரம்பிக்கும் அப்படின்னா, இப்போ இதில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது? 5 வேர்ட், LOTUS. ஓகேவா? நம்மகிட்ட இருக்கிற வேர்டு வந்து LOTUS. நமக்கு எல்லில் ஆரம்பிக்கும் மொத்த எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை. அப்போ எல்லில் ஆரம்பிக்கும்னா ஃபஸ்ட் இது கண்டிப்பாக என்னதாக தான் இருக்கணும்? எல்லு தான் இருக்கணும். அப்போ இது ஆரம்பிக்கிறதுக்குள்ள வழிகள் வந்து முதல்ல என்ன கிடைக்கும்? ஒரே ஒரு வழி இருக்குது இதில். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது உள்ளதுக்கு வந்து, இங்கே இருக்கிற 2, 4 எண்களில் நம்ம எந்த எந்த லெட்டர்ஸ் வேணால் நம்ம என்ன செய்யலாம், இதில் யூஸ் பண்ணலாம். அப்போ அடுத்தால ரெண்டாவது இதை நிரப்புறதுக்காக 4 வழிகள் இருக்குது. அடுத்தால ஏற்கனவே இங்கே ஒரு வழி கொடுத்தாச்சு, இந்த 4ல ஒரு இலக்கத்தை நம்ம எடுத்தாச்சு. அப்போ அடுத்த லெட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எத்தனை வேர்டு இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும். ஓகேவா? அப்போ 3. அடுத்தால இன்று, இப்போ இதில் ஒரு லெட்டர் வந்துருச்சு, இதில் ஒன்று, இதில் ஒன்று, மொத்தம் 3 லெட்டர் இங்கே வந்துருச்சு, மீதி 2 இருக்குது. அந்த 2 வழிகளில் எதுனாலும் நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல நிரப்பலாம். அப்போ இன்று 2. அடுத்து கடைசியாக ஒரே ஒரு லெட்டர் இருக்கும், அதுதான் இதில் நிரப்ப முடியும். அப்போ 1. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் இப்போ இருக்குங்க. ஒரு நாள் 4, 4, 3 12, 12 2 24, 24 1 24. அப்போ எல்லில் ஆரம்பிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது கண்டிப்பாக எல்லில் தான் என்ன செய்யணும், ஆரம்பிக்கிறோம். அப்போ இதுக்கு ஒரே ஒரு வழிகள் தான் என்ன செய்யுது, இருக்குது. ஓகேவா? அடுத்து மீதி உள்ளதில் ஒன்று ஒன்றா குறைச்சிட்டு வந்துடலாம். அடுத்தால என் ஆஃப் பி அப்படிங்கிறது எஸ்ஸில் முடியும் மொத்த எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை. முடியும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல என்னதுலாம் வரணும் அப்படின்னா எஸ்ஸுங்கிறது தான் வரணும். ஸோ லாஸ்ட்டில் நமக்கு இருக்கிற வாய்ப்பு வந்து 1 தான் இருக்குது. ஓகேவா? அடுத்தால இன்று, அதுக்கு முன்னாடி பாருங்கள், மீதி இருக்கிற 4 லெட்டர்ஸில் எதுனாலும் என்ன செய்யலாம், வரலாம். அப்போ 4 வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தால இருக்கிறதுல 3 இருக்கிறதுல மீதி எத்தனை இருக்கலாம், அந்த என்ன வாய்ப்புகள் வரலாம், 3லையும் நம்ம எதுனாலும் என்ன செய்யலாம், நிரப்பலாம். அப்போ 3 வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தால இங்கே 3 இதுங்க நிரப்பியாச்சு, மீதி 2 இருக்கும், 2ல எது வேணாலும் 2வது இதில் நிரப்பலாம். அடுத்து மீதி 1 லெட்டர் இருக்கும், அதை நம்ம ஃபஸ்ட்டில் நிரப்பிடலாம். ஓகேவா? இப்போ இதை பெருக்குங்க. 1, 4, 4, 4, 3 12, 12 2 24, 24 1 24. அப்போ எஸ்ஸில் முடியும் மொத்த எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கையும் எவ்வளவு தான் நமக்கு, 24. ஓகேவா? இனிமே அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எல்லில் ஆரம்பித்து எஸ்ஸில் முடியும் எழுத்துச்சரங்களினுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு எல்லில் ஆரம்பித்து. அப்போ நமக்கு எல் முதல் வாய்ப்பு வந்து நமக்கு என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ 1ங்கிற அந்த எல் அது மட்டும் தான் இருக்கும், போட்டுடலாம். அடுத்தால இன்று, அடுத்து பாருங்கள், எஸ்ஸில் முடியும். அப்போ கண்டிப்பாக கடைசியில் உள்ள லெட்டரும் நமக்கு எதில் தான் இருக்கும், எஸ்ஸில் தான் முடியும். அப்போ அதுக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அப்போ 1 போட்டுடலாம். அடுத்தால இன்று, இதையும் நம்ம முடித்தாச்சு, இதையும் முடித்தாச்சு. இன்னும் 2 லெட்டர் போக மீதி 3 லெட்டர். அப்போ இந்த இடத்த நம்ம நிரப்பணும் அல்லது இந்த இடத்த நிரப்பணும்னா நமக்கு எத்தனை வழிகள் இருக்குது, 3 வழிகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்று 3. அடுத்தால ஒரு 3 லெட்டர் இப்போ முடிச்சாச்சு, அடுத்து 2 லெட்டர். அப்போ இந்த 2ல ஏதாவது ஒரு இடத்த நிரப்பதுக்கு நமக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது, 2 வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தால மீதி ஒரே ஒரு லெட்டர் இருக்குது, அந்த ஒரு லெட்டரை நம்ம அதில் நிரப்பிடலாம். இப்போ இதை பெருக்குங்க, 3, 2, 6. அப்போ மொத்தம் எத்தனை வழிகள் இருக்குது, 6 வழிகள் இருக்குது. ஓகேவா? நமக்கு க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எல்லில் ஆரம்பித்து அல்லது எஸ்ஸில் முடிக்கும் வகையில். ஓகேவா? அப்போ ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கணும்.
என் ஆஃப் ஏ சேர்ப்பு பிங்கிறது என்னது, எல்லில் ஆரம்பித்து அல்லது எஸ்ஸில் முடியும் எழுத்துச்சரங்களினுடைய எண்ணிக்கை. ஸோ என் ஆஃப் ஏ சேர்ப்பு பிக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது, என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. அப்போ 24 பிளஸ் 24 மைனஸ் 6 போட்டு கண்டுபிடிச்சிடலாம். என் ஆஃப் ஏ சேர்பியூவில் ஃபார்முலா எழுதிக்கலாம், என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி. இந்த ஃபார்முலா நம்ம 10th படிச்சிருக்கோம் ஓகேவா, மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 24, என் ஆஃப் பியும் 24 கண்டுபிடிச்சிருக்கிறோம், மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வந்து 6 கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஓகேவா. அப்போ ஈக்குவல் டு 24 48 மைனஸ் 6, 48 6 போனால் என்ன வரும், 42. இதுதான் எல்லில் ஆரம்பித்து அல்லது எஸ்ஸில் முடியும் எழுதுச்சரங்களினுடைய எண்ணிக்கை ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, எல்லில் துவங்கவோ மற்றும் எஸ்ஸில் முடிக்கவோ கூடாத எழுத்து சுரங்கள். இங்கே கேட்டிருக்கிற க்வெஸ்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே முடியும், அதாவது எல்லில் ஆரம்பித்து எஸ்ஸில் முடிக்கும் இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ முடியாத எங்கள் எழுத்துச்சரங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, லோட்டஸ் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம எத்தனை எழுத்துச்சரங்கள் உருவாக்க முடியும்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதிலிருந்து இதை முடிக்கும் இந்த எழுத்துச்சரங்களை நம்ம கழிச்சோம்னா முடிக்க கூடாத எழுத்துச்சரங்களினுடைய எண்ணிக்கை நமக்கு ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த லோட்டஸ் இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி நம்ம எத்தனை எழுத்துச்சரங்கள் உருவாக்கலாம்னு பார்க்கலாம். லோட்டஸ் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்படும் மொத்த எழுத்துச்சரங்களினுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. லோட்டஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன வேர்டு இருக்குது, LOTUS. நம்ம வந்து 1, 2, 3, 4, 5 இடத்துல வந்து நம்ம அந்த எழுத்துக்களை வச்சு நம்ம எத்தனை எழுத்துச்சரங்கள் உருவாக்கலாம் ஓகேவா. இதில் எந்த கண்டிஷனுமே கொடுக்கல. ஸோ நம்ம அந்த எண்ணிக்கை கண்டுபிடிப்போம். இப்போ முதல் இடத்த நம்ம நிரப்பணும் அப்படின்னா நம்மகிட்ட எத்தனை வேர்டு இருக்குது, லெட்டர் இருக்குது, 1, 2, 3, 4, 5. இந்த 5 எந்த எழுத்து வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல நம்ம நிரப்பலாம். அப்போ நமக்கு முதல்ல 5 வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தல இன்று ரெண்டாவது இதை பாருங்கள். இப்போ ரெண்டாவது இதில் பார்க்கும்போது இதில் ஒரு லெட்டர் வந்து இங்கே எழுதியாச்சு ஓகேவா. அப்போ மீதி இருக்கிற 4 லெட்டரில் எந்த லெட்டர்னாலும் நம்ம என்ன செய்யலாம், ரெண்டாவது இதில் எழுதலாம். அப்போ ரெண்டாவது இடத்த நிரப்புறதுக்கு நமக்கு 4 வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தல இன்று இந்த ரெண்டையும் நம்ம முடிச்சாச்சு, ரெண்டு இதில் இருக்கிற ஏதோ ஒரு 2 லெட்டரை நம்ம இங்கே எழுதியாச்சு, மீதி 3 லெட்டர் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். அந்த 3 லெட்டரில் 3வது இடத்துல நம்ம என்ன செய்யலாம், எந்த லெட்டர் வேணாலும் எழுதலாம். ஸோ அதுக்கு நமக்கு வாய்ப்புகள் 3 இருக்குது ஓகேவா. அடுத்தால மீதி இருக்கிற 2 இதில் எந்த லெட்டர்னாலும் நம்ம எழுதலாம், 2 வாய்ப்புகள். மீதி ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கும், அதை நம்ம லாஸ்ட் இதில் எழுதிடலாம் ஓகேவா. இப்போ இதை பெருக்குங்க, 5, 4, 20, 20க்கு 3, 60, 60க்கு 2, 120. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், 120 மொத்தம் லோட்டஸ் அப்படிங்கிற எழுத்துக்களை யூஸ் பண்ணி நம்ம எத்தனை எழுத்துச்சரங்கள் உருவாக்கலாம் அப்படின்னா 120 எழுத்துச்சரங்கள் உருவாக்கலாம். ஸோ நம்ம ஆன்சர் கேட்டிருக்கதை எழுதிடலாம், எல்லில் தொடங்கவோ அல்லது எஸ்ஸில் முடிக்கவோ கூடாத எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை ஓகேவா. அப்போ லோட்டஸ் அப்படிங்கிற லெட்டரை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய எழுத்துச்சரங்கள் மொத்தம் 120. அதில் எல்லிலோ அல்லது எஸ்ஸிலோ தொடங்கக்கூடிய, எல்லில் தொடங்கி எஸ்ஸில் முடிக்கக்கூடிய எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், எத்தனை, 42. அப்போ இதிலிருந்து நம்ம இந்த 42 கழிச்சிட்டோன்னா எல்லில் தொடங்கவோ அல்லது எஸ்ஸில் முடிக்கவோ கூடாத எழுத்துச்சரங்களை நம்ம என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். அப்போ 120 42 போனால் எவ்வளவு, 78 ஓகேவா. ஸோ இதுதான் ஆன்சர். கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற அந்த எல்லில் ஆரம்பித்து அல்லது எஸ்ஸில் முடிக்கும் வகையில் எத்தனை எழுத்துச்சரங்கள் உள்ளன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தனித்தனியாக கண்டுபிடிச்சி 10th உள்ள அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது எல்லில் துவங்கவோ மற்றும் எஸ்ஸில் முடிக்கவோ கூடாத எழுத்துச்சரங்கள் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம முடிக்கக்கூடிய எழுத்து சுரங்களை கண்டுபிடிச்சிட்டு மொத்த லோட்டஸ் இந்த லெட்டரை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். மொத்த எழுத்துல இருந்து நம்ம எல்லில் ஆரம்பிக்கணும், எஸ்ஸில் முடிக்கணும். அந்த எழுத்துக்கு சுரங்களை மட்டும் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லில் துவங்கவோ அல்லது எஸ்ஸில் முடிக்கவோ கூடாத எழுத்து சுரங்களினுடைய எண்ணிக்கை நம்ம சொல்லிடலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் கணக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.